இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று செய்தியை கேட்கும்படியாக பேசும்படியாக கத்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணு. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சம்பவங்களை நான் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செய்தியை தொடங்குகிறோம். இந்த நாளிலும் இங்கே பல இடங்களுக்கு பல ஹட்டி மந்து கிராமங்கள் எஸ்டேட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நீ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக இங்கே கொதுமுடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, படுகர்களுடைய கிராமம், ஹட்டின்னு சொல்வாங்க. அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்துடைய சொந்தக்காரர் என்னுடைய சபையில் இருக்கிறாங்க. அவங்க பேர் ஹெலன். அவங்க 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 வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. வந்து அந்த கொதுமுடியில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க கை கால் வராமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புத ஆண்டவர் செய்வார். பாவமாக இருக்குது, ஒரு மகன் ஒரு மக குடும்பத்தில் இருக்கிறாங்க. நான் போகும்போதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஊட்டியில், அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்கள் அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிகிட்ருக்கிறேன், அதனால் கூட்டிகிட்டு வர ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு இருக்குது அந்த பொண்ணு. அப்போ இது என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே போகிறதுக்கு ஏதோ எனக்கு வாய்ப்பே இல்லை, அது கடவுளுடைய சித்தம்னு தான் நினைப்பேன். அப்போ ஒரு நாள் நான் இதை மனசில் வச்சிட்ருக்கிறேன், இவங்க அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது எனக்கு உள்ளுணர்வு, சரி நீ அங்கே போகலாம் அப்படிங்கிற ஆண்டவர் வெளிப்படுத்தின மாதிரி. உடனே என்னோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு 10-20 பேர் வருவாங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த படுகா கிராமத்துக்கு ஹட்டி போனோம். அங்கே போனால் அங்கே ஒரு அறைக்குள்ளாக பெரிய படுகாசுடைய வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் அறைகள் இருக்கும், நடுவில் நீட்டமாக நடை இருக்கும், வாசல் பெரிய வாசல், ஏன்னா தானியங்களெல்லாம் அவங்க காயப்படுவாங்க, அவங்க விளைவிக்கிற தானியங்களெல்லாம் அந்த வாசலில் காய, பெரிய வாசல், பெரிய வீடு. அப்போ நாங்கள் அங்கே போய் போன உடனே எங்களை அந்த அம்மா அந்த பொண்ணு இருந்தது, எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருச்சு. அங்கே ஒரு தம்பியும் வந்தார், அவருக்கு ஒரு 22 வயசு இருக்கும். வெளியில் வந்து தம்பியும் உங்கள் அந்த பையனும் உங்கள் தங்கச்சியும் வந்து எங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி திருதுன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் இவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன்ல அவங்க தான் இவங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே உள்ளே போனால் அங்கே ஒரு அறைக்குள்ளாக ஒரு 40 வயசு இருக்கும், மெலிஞ்ச உடல், ஒரு அம்மா உட்காந்துட்டுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய கம்பு இருக்குது, அவங்களுக்கு மேலே இருக்குது அந்த கம்பு, அவங்க நார்மல் ஹைட் என்ன மாதிரி. அப்போ அதை வச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போயிட்டு இவங்க சொன்னாங்க, இவங்க தான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியான்னு சொல்லி பக்கத்தில் போய் பக்கத்தில் அவங்க பக்கத்தில் போய் நிற்கும் போது அந்த அறைக்குள்ளாக கூட வந்தவங்க எல்லாம் நின்னாங்க, கட்டிலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பக்கத்து ரூமில் சத்தம் கேட்குது, அந்த தம்பியும் அவருடைய தங்கச்சியும் பேசுகிறாங்க, இவங்க எல்லாம் யார், பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி இருக்குது, இவங்களை யார் கூப்பிட்டு நீ கூப்பிட்டியா அப்படின்போது, ஐயோ இல்லைண்ணா நான் கூப்பிடல, நம்ம அந்த 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 வீ அந்த பக்கத்தில் இருக்க அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு சொந்தக்காரராமா ஊட்டியில் இருக்கிறாங்க, அவங்க இவங்களை பார்க்க வரும்போது இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவங்க சொன்னாங்க உங்கள் அம்மாவுக்கு அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வர்றேன், அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க நடப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் அதான் குண்டா இருக்காங்களே அவங்க தான், ஒவ்வொரு ஏமா அந்த மாதிரியே செய்கிற, அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே, வர வேண்டான்னு சொல்லிட்டு, இவங்களெல்லாம் யார் கூப்பிட்டது, இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே வந்தாங்க. இந்த சத்தத்தை நாங்கள் எல்லாமே கேட்டோம். உள்ளே வந்து அவங்க, நீங்கள் யார், தம்பி கேட்குறாரு, நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை. அப்போ பக்கத்தில் இந்த சகோதரி வந்து சொன்னாங்க, நானும் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, இவங்க தமிழர் கலந்துருக்காங்க. அப்போ அம்மாவை உங்கள் அம்மா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, சின்ன வயசில் இப்படி நடக்காமல் இருக்காங்களேன்ட்டு. அப்போ
சிஸ்டர் நாங்கள் அந்த அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அந்த சபையில் நிறைய பேர் அங்கே நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார், இவங்க மூலமாக இயேசுசாமி செய்கிறாரு. அதான் எனக்கு ஒரு ஆசை, அப்படி கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே என்னம்மா, அப்போ என்ன பார்த்தாங்க, அப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஜெபிக்க போகிறேன், இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன், அப்போ உங்கள் அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும்னு. என்னை பார்த்து, என்னம்மா நீங்கள், உங்களை யார் வர சொன்னது? ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டும் சங்கடப்பட்டும், நாங்கள் பார்க்காத வைத்தியமா, எத்தனை வைத்தியத்தை நாங்கள் பார்த்துட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் வைத்தியம், ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் அக்குபஞ்சர், என்னென்னமோ யாராரோ என்னென்னா சொந்த ஊர் முழுசும் எல்லா வைத்தியத்தையும் பார்த்துட்டு கடைசியில் நான் இப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நான் எம்ஏ படிச்சிட்ருக்கேன். இந்த வருஷம்தான் முடிஞ்சிச்சு. நான் அங்கே ஒரு ரூம் எடுத்து நான் தங்கிட்டுருக்கிறேன், அங்கேருந்து படித்து. எங்கள் அம்மாவை இந்த ஊர்லெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மதுரைக்கு இங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போய், அங்கே எங்கள் அம்மாவை ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 10 வயசு பிள்ளைய போல் தோளில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் படிப்படியாக ஏறி ஏறி இறங்கியிருக்கிறேன். எல்லோரும் நல்லாகும் நல்லாகுங்கிறாங்க, ஒன்றும் சரியாகலை. ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே வச்சு எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போகாத மருத்துவமனையே கிடையாது, ஆஸ்பத்திரியே கிடையாது. ஏறி ஏறி தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் டாக்டர்கள்ட்டையும் எல்லா மருத்துவமனைகள்டையும் போய் பார்த்தா ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டேன், இனி அம்மாவுக்கு சுகமாகாது. அது எங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு, நானும் இங்கே வந்துட்டேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு மனசில்லை. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம். அதனால் நான் அம்மா விட்டுட்டு வேலைக்கு ஏதாவது வெளியூரில் கிடச்சா வேலைக்கு போகணும், அதனால் எனக்கு இஷ்டம் இல்லை, பேசாமல் இருக்கேன். ரெண்டாவது என்னுடைய தங்கச்சி 19 வயசு ஆகுது, எங்கள் ஜாதியிலெல்லாம் ஒரு 18 வயசுலலாம் கல்யாணம் முடிஞ்சு 19 வயசில் குழந்தை இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேண்டான்னு வச்சிட்ருக்குறோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அவள் நல்லா இருக்கா, +2 படித்தவ, அது போதும் எங்களுக்கு, நாங்கள் இஷ்டம் இல்லை பிள்ளைக்கு. எங்கள் அம்மாவை சமைச்சு போடுறது அவள் தான், டாய்லெட்டு கூப்பிட்டு போகிறது அவள் தான், குளிக்க வைக்கிறது அவள் தான், எல்லா காரியத்தையும் செய்கிறது என்னுடைய தங்கச்சி தான். அவளும் வேண்டான்ட்டு, அம்மா விட்டுட்டு போக முடியாதுன்ட்டு. எங்களுடைய ரெண்டு பேருக்கும் எதிர்காலமே கிடையாது, அது எங்களுக்கு வருத்தம் கிடையாது. எங்களுக்கு வருத்தமெல்லாம் எங்கள் அம்மா நடக்கலையே, எங்கள் அம்மா பார்த்துட்டு வேதனையோடு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து என்னம்மா செய்ய போகிறீங்க, இவ்வளவு சுகமாக இத்தனை காரியத்தை செய்ய சுகமாகலை, நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் பங்குக்கு என்ன சொல்லுவீங்களோ சொல்லிட்டு போங்க. நான் சொன்னேன், இயேசுவை நீ நம்பணும்ப்பா அப்படின்னா, அது யார் இயேசு? இயேசுவெல்லாம் நம்புகிற மாதிரி எனக்கு இல்லை, நான் எல்லா கடவுளையும் நம்பிட்டேன், இனி யாரையும் நான் நம்ப போகிறதில்ல. இயேசுவை நம்புன்னு சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் நம்ப முடியாதுமா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நம்பாமல் என்னால் ஜெபிக்க முடியாது. என்ன சொன்னால் நான் யாரையும் வாலண்டியராக ஒவ்வொருத்தரையும் வர கூப்பிட்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். என்ன கூப்பிடுறாங்க, அதனால தான் போ. ஒருத்தருக்கு சுகமாச்சுன்னா அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க கிராமங்களில் அவங்க எஸ்டேட்டுகளில், அதுக்கப்புறம் எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் எல்லாம் போகிறோங்க. அப்போ நான் யாரையும் இது வரைக்கும், அன்னையிலேருந்து இது வரைக்கும் யாரையும், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், யாரையும் வலியை பிடிச்சி வா வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி விடுறவா, சிலர் அப்படி இருக்காங்க எனக்கு தெரியும், ஜெபம் பண்ணுறவா, நான் ஒரு நாளும் கூப்பிட மாட்டேன், எனக்கு அது இஷ்டம் இல்லை. நீங்களாக தேடி வந்து என்ன, என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறாரு, எஸ்எஃப் அற்புதம் செய்வார், நீங்கள் வந்து கேட்டால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லைனா ஜெபிக்க மாட்டேன். தம்பிட்டு சொன்னால், அப்படி நான் ஜெபிக்கிறது இல்லைப்பா, நீ இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டே இருப்போம், எங்களுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஜெபிச்சா என்னமோ எங்கள் அம்மா நடப்பாங்க அப்படின்னு அற்புதம் நடக்குன்னு சொல்லி இதுவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சுகமாயிட்டா நான் மாத்திரமே என் குடும்பம் எல்லாம் அந்த இயேசுவை நம்புகிறோம், வாழ்நாள் முழுவதும் நம்புகிறேன், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இது போதும், இந்த வார்த்தை சொன்னையே அது போதும், இப்போ ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அந்த அம்மா உட்காந்துன்னா அரைக்குள்ள எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன செய்தியை சொன்னேன், அப்போ சிலர் 3:3-8 வரைக்கும் அப்போ சிலர் 3:8 அதில்
ஆலயத்துக்கு முன்னால் ஒரு பிறவி சப்பானியை கொண்டு வைக்கிறாங்க. நான் அப்புறம் இதுதான் செய்தி, இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேற பேசணும். சப்பானை கொண்டு வைக்கிறாங்க, அவனை எல்லாரும் பிச்சை ஆக்குறாங்க. அங்கே பேதுரு யோவானும் அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க ஆராதனைக்கு. அப்போது இவனும் அவங்கள டீம் பிச்சை கேட்குறான். கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, வெள்ளி பொண்ணு இப்போ ஊழியக்காரர்கள்ட்ட என்ன இருக்கும்ல, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், நாங்கள் எங்கே கொடுக்க முடியும், நாங்கள் ஜபந்தான் நாங்கள் செய்வோம், எங்கள்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு உனக்கு தருவேன், என்ன நோக்கிப்பார் என்று சொல்லி அவன் அந்த பேதுரு சொல்கிறாரு, நஸ்ரயனாக இயேசுவின் நாமத்தை நாள் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தான் வாசிக்கணும் குணாதிகாரம் 1-8 வரைக்கும். அதை நின்று எழுந்து குதித்து நடந்து அவங்களோட சேர்ந்து ஆலயத்துக்கு போனான். எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இதை கொஞ்சம் விரிவாக சொன்னேன். ஒரு விரிவாக சொன்ன உடனே அவங்க அப்படியே திருதுன்னு பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன ஆர்வமாக அவங்க உட்காந்துட்ருக்காங்க கட்டில், நாங்கள் நின்றுட்டுருக்கெல்லாம் ஆர்வமாக பார்த்தாங்க. இப்போ நீங்கள் நம்புகிறீங்களா அப்படிங்கும்போது அந்த தம்பியும் அந்த பொண்ணும் பேசாமல் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் நம்புகிறீங்களாம்மா நான் சொல்கிறத, அதே போல் உங்களையும் எழுப்பி நடக்க செய்வாரான். ஆமாம் ஆமாம் சரி சரின்னாங்க. சரி உடனே எண்ணெய் எடுக்க சொன்னேன், முழங்கால் பொடி போட்டேன் நான். எல்லோரும் முழங்கால் பொடி போட்டாங்க. அந்த அண்ணனும் தங்கச்சி நின்று பார்த்துட்ருக்காங்க வேடிக்கை பார்க்குறது போல். ஒரு ஆச்சரியமாக என்ன நடக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்போட. அப்போ நான் எண்ணெயை கையில் எடுக்கும்போது காலை அந்த காலை கொஞ்சம் லேசாக தூக்குனேன். அந்த சாரி அது ரெண்டு கால்லையும் நிறையா கட்டுகள் இருக்குது, அதாவது கயிறு, மஞ்சள் கயிறு, சிகப்பு கயிறு, கருப்பு கயிறு, கொலுசு மாதிரி இந்த காலில் அந்த காலில் நிறையா முடிச்சு முடிச்சு போட்ட கட். அப்போ நான் கூட வந்தவங்களை அப்படி பார்த்தேன், அவங்க உடனே இந்த கயிறுகளெல்லாம் கட்டணுமா அப்போ தான் அவங்க ஜெபிக்க முடியும்னாங்க. உடனே கயிறெல்லாம் கட்டினாங்க. அந்த பொண்ணும் சேர்ந்து அது அப்படியா இந்த கையிலையும் இருக்குது, கையிலையும் நிறையா ஒரு 4-5 இருக்குது இந்த கையில், நான் அதையும் அவுத்தோம். அதுக்கப்புறம் கூட இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா கழுத்திலிருந்து ஒரு 2 தாயத்தோட கயிறு முடிச்சு முடிச்சாமோ அதை அந்த பொண்ணு அப்படி கழட்டி இவங்கள்ட்ட கொடுத்துச்சு, அதை வாங்கிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க அவ்வளோதானா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இல்லை இடுப்பல் இருக்குது, 2 தாயர் இடுப்பலை இவங்க எல்லாம் சேர்ந்து இடுப்பல் இருக்க கயிறு எடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்து முழங்கால் பொடி போட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நம்பாத மக்கள் ஆண்ட இந்த தம்பி கொஞ்சம் கூட நம்பலை, நாங்கள் எல்லாம் உங்களை நம்புகிறோம் மெஜார்த்தி, இன்னைக்கு இங்கே நாங்கள் இருக்கிறோம், அதனால எனக்கு தெரியாது. சப்பானியை எழுப்பினது போல் எங்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. நசரேனாக இயேசுவி நாமத்தினால இந்த அம்மா எழுந்து நடக்கணும்னு சொல்லி இந்த எண்ணெயை போடுறேன். கை கால் தலை எல்லாத்தையும் போட்டு முழங்காலையே போட்டு ஊக்கமாக எல்லாம் ஜோமனும். இவங்க எல்லாம் ஊக்கமாக ஜோமனிட்டு இருக்கிறாங்க. ஜோமன்ன உடனே நான் எழுந்து நின்னேன். எழுந்து நின்றுட்டு இந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், இயேசுவி நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு. அவங்க இயலாம ஒன்றும் முடியல, மகனையும் மகளையும் பார்த்து அழுகிறாங்க. அந்த பையனுக்கு வந்த கோபம் என்னை என்னமோ பண்ணுற மாதிரி, எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களாங்கிற அந்த பார்வையில் ரொம்ப கோபம், அம்மா மேலே உயிரையே வச்சுருக்கு. இவங்க இப்படி அந்த மகளையும் மகனையும் பார்த்து ஏக்கத்தோடு அழுதாங்க. அப்புறம் மறுபடியும் சொன்ன, எழுந்து நட இயேசுவின்னா, பக்கத்தில் இருக்க அந்த தடியை அந்த அந்த கம்பு இவ்வளோ உயரம் இருக்குது அந்த அதை எடுக்க போனாங்க. டக்குன்னு அதை வாங்கி கொண்டுட்டு போய் வாசல் பெரிய வாசல் அதை தூக்கி எறிஞ்சேன். வேகமாக அவியில் நிறைஞ்சதெல்லாம் செய்கிற தூக்கி எறிஞ்ச எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, எல்லாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தைல கொம்பில் அபிஷேகம் பண்ணாரே தைலத்தை, அதுபோல் மறுபடியும் கை நீட்டினா அவங்க எண்ணெய் ஊற்றுனாங்க, அதை தலையில் ஊற்றுனேன். தலையில் ஊற்றின உடனே அது வழியுது. இப்போ அவங்க மேலே ஒரு வல்லமை இறங்குச்சு, என் பேர்லேயும் ஒரு வல்லமை இறங்குச்சு, கூட இருக்கிறவங்க பேர்லேயும் ஒரு வல்லமை, ஆவியானவர் அங்கே உலாவுறாரு, 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் என்ன மற்ற சொல்லுங்க வருவேன் சொன்னவர், வாக்கு மாறாதவர், மனம் மாறாதவர், பொய்யுறையாதவர், நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். மத்தியில் இறங்கி அவர் உலாவிட்டு இருக்கிறார். இந்த அம்மாவை சொன்னப்ப எழுந்து நடன்னு, எழுந்து நடன்னு உடனே இவங்க உங்களுக்கும் வல்லமை கையை நீட்டினேன், சப்பானியை தூக்கி விட்டாங்களே அது போல் அப்படி தூக்குனேன், நட அப்படின்னேன். நடந்தாங்க, வெளியில் வந்தாங்க. அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி பெரிய வீடு அவங்க வீடு, நட இந்த பக்கம் எல்லாம் ரூம்,
சாஞ்சி 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 தடுமாறி தடுமாறி அப்படியே நடக்கிறாங்க. நடந்து 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 கடைசியில் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாஞ்சி சாஞ்சி நடந்து அவங்களால முடியல. நாங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பையனும் அந்த அந்த பொண்ணும் கூடவே போகிறாங்க. அந்த தாய் கூட எங்கே விழுந்துருவாங்களோ. எல்லாம் முடிச்சதுக்கவா அந்த அம்மாவே ஓஞ்சி வந்து உட்காந்தாங்க. உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் அவங்க தம்பி பார்த்துச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். அப்புறம் சொல்லிச்சு, நீங்கள் இனி எப்போ வருவீங்க, எப்போ வந்தீங்க, ஏன் வந்தீங்க, யார் நீங்கன்னு கேட்ட அதே வாயில் இனி எப்போ வருவீங்க அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டுச்சு. அப்போ நாங்கள் சீக்கிரமாக வரோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டோம். நேரம் இல்லை பேசுகிறேன். நாங்கள் போயிட்டோம். போனால் அதே நாளில் நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். தூணேரின்னு ஒரு கிராமம் இருக்குது. இதுக்கு அடுத்தது தூணேரி. அந்த தூணேரி கிராமத்தில் போய் பஸ்ஸுக்காக 4 மணி இருக்குது. நாங்கள் போவோம். நான் 6 மணிக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்தவங்களெல்லாம் அங்கங்கே அனுப்பிச்சி விட்டுருவேன் பஸ்ஸில். அப்போது அங்கே நின்றுட்டுருக்கும்போது 4 மணிக்கு நின்றுட்டுருக்கும்போது பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் ஏறலான்னு மொத்தமாக நின்றுட்டுருக்கோம். அப்போது ஒரு அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதை அடுத்த வாரம் சொல்வேன். பெரிய அற்புதம். அதை நீங்கள் கேட்கணும். சரியா? இதோட நிறுத்திக்கிறேன். இப்போது வெளியில் வந்துட்டோம். வந்து நாங்கள் அந்த 2வது அற்பத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் போகும்போது அங்கே ஒரு படம் இருக்குது. டேபிளில் ஒரு எஸ் அப்பாவுடைய படம் ஒன்று. அதில் ஒரு சின்ன மளிகை மாலை உள்ளே போன உடனே, இது என்ன, இது யார்? நான் தான் அம்மா போய் வாங்கிட்டு வந்தேன். ஊட்டிக்கு போனேன். எஸ்சாமி படத்தை வாங்கிட்டு வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் எங்கள் ரூமில். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாலையெல்லாம் போட்டுட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு காரியம் சொல்லிச்சு. அம்மா, எங்கள் அம்மா இப்போது வீடெல்லாம் பெருக்கிறாங்க தொடப்பத்தை எடுத்து அப்படின்னுச்சு. சந்தோஷமாக அந்த பையனை கை கட்டி நின்றுட்டு, ஆமாம் ஆமான்னு, வீடு பெருக்கிறாங்க அம்மா அப்படின்னு உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டோம். 3வது வாரம் 3வது தடவை போகிறோம். சந்தோஷமாக எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்ன நடந்திருக்கும். என்ன 3வது தடவை அங்கே போகும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அம்மா சமைக்கிறாங்க, எங்கள் அம்மா சமையல் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு. அப்போ அந்த தம்பி வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், தம்பி நம்புறீங்களே? ஐயா, நம்புறதா? அப்போ நீங்கள் வருவீங்களா? நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். என்னுடைய அட்ரஸ் இவங்க சொல்லுவாங்க. தம்பி வாங்க, இனி முழுசுமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த தம்பி சொல்லிச்சு. சரிங்க, என் தங்கச்சிக்கு கூட கல்யாணத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம். சீக்கிரமாக கல்யாணம் முடிக்க போகிறேன். இனி என் தங்கச்சி வெளியில் போனால் பரவாயில்ல. எங்கள் அம்மா பர்ஃபெக்டாக நல்லா இருக்கிறாங்க, எனக்கும் சந்தோஷம். ஆனால் நீங்கள் கூப்பிடுறீங்களே, எனக்கு வர முடியாது. நீங்கள் போனதுக்கப்புறம் 2வது வாரத்தில் ஊட்டியிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், ஒரு படுக பாஸ்டர். அவர் எப்படியோ கேள்விப்பட்டு யாரோ சொல்லியிருக்காங்க, வந்தார். வந்துட்டு எங்கள்கிட்ட பேசினார், படுக பாஷையில் பேசினார். தம்பி நீ அங்கே வா, நமக்கு ஒரு சபை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து படுக பாடல் படுக செய்தியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இனிமேல் வார வாரம் நீங்கள் வா, நானும் வர்றேன். உங்களுக்கு என்ன காரியம், நான் நல்லதோ கெட்டதோ கல்யாணமோ எல்லாம் நான் முன்னால் நின்று செய்கிறேன். நம்ம ஜனம். அந்த அம்மா தமிழச்சு, அந்த ராணி தியாகராஜன், அவங்க தமிழச்சு. அந்த சபையில் போனால் அவனுக்கு ஒன்றும் புரியாது, அந்த விசுவாசமும் வராது. அதனால் நம்ம சபை நம்ம ஏனோ நீ இங்கேயே வந்திருப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை மறக்கலை, உங்கள் மூலமாக தானே இந்த பெரிய காரியத்தை செய்தார். ஆனாலும் கூட நான் அங்கே போகிறேம்மா. அவர் ஒரு பைபிளும் எனக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, ஒரு பைபிளும் கொண்டு காமிச்சார். அப்படியா? கூட வந்தவங்களெல்லாம் கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க. எனக்கு இது எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியல ஏன்னு சொன்னால், அப்படியா தம்பி, சரி, நான் ஒரு உலைக்களம் வச்சிட்ருக்கிறேன், அதில் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறேன் நான், உலைக்க ஆயுதங்களை. அந்த ஆயுதங்களை பண்ணி வச்ச உடனே இந்த பாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுறார். அதை சரியா, ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சேன் நான். அந்த மீனை பிடிச்சி ஒரு கூடையில் வச்சுருந்தேன். மீனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அடிக்கடி நிறைய பேர் வடகை இனத்து மக்கள் வருவாங்க. கொஞ்சம் வந்து எங்கிட்ட பக்குவப்படுற வரைக்கும், அதுக்கப்புறம் எப்படியோ மூக்கு வேர்த்து, கழுவுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி சபையில் இருக்கிறதால எங்கிட்ட வர்றவங்களை வேண்டான்னு சொல்ல முடியாது. அம்மா நாங்கள் கேள்விப்பட்டோம், அம்மா நாங்கள் கேள்விப்பட்டோன்னு பல தரத்தில் அந்த படுகர் வருவாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டுடைய அன்பை சொல்லி பக்குவப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கிற நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கும் சில சபைகளில் என்னுடைய ஆத்மா அங்கே பாடிட்டு தூச்சிட்ருக்காங்க. ஒரு எனக்கு வருத்தமே கிடையாதுங்க. ஏன்னு சொன்னால்,
என் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க பின்வாங்கி போய் சோர்ந்து போய் கடவுளை நம்பாம இருந்தா விட்டுட்டா எனக்கு அது வருத்தம். இன்றைக்கு அங்கங்க போனாலும் கர்த்தருக்குள் வாழ்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனித இனத்திற்கு மொழிவெறி, மொழி பற்றுன்னு சொல்றேன் நான், மொழி பற்று, இனப்பற்று, ஜாதி பற்று, தேசப்பற்று, இதெல்லாம் இயற்கை, அது வேணும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே யாராச்சும் ஒருத்தர் பேசுனாங்கன்னா ஹஹாண்டு போய் கட்டி பிடிச்சி, ஐயோ அம்மா இவருக்கு, அது போல் மொழிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, அதே போல் தேசப்பற்றெல்லாம் வேணும். ஆனால் அது எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கும் நான் பல தரப்பட்ட மக்கள் மத்தியில் நான் ஆண்டவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்தவன். இன்றைக்கு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியும், காடு மேடு பள்ளத்தாக்கு பசியும் பட்டினியும், பனியில் நனைஞ்சு, மழையில் நனைஞ்சு, குளிரில் விரைச்சி சில இடங்களில் போய் தங்குனன்னு சொன்னால் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏழை மக்கள் ஒரு கட்டில் ஒரு போர்வையை விரிச்சு ஒன்று கொடுத்து நடுங்கி எல்லாம் நான் ஊழியத்தை செய்து நடந்து பஸ்ஸு அங்கெல்லாம் அதிகமாக இருக்காது. அத்தனையும் ஊழியத்தை செய்து இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். இன்னைக்கு என்ன தேடி நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் பார்க்குற அத்தனை ஊழியத்தையும் இந்த சபைக்குள்ள செய்கிற இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா காரியம் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய கிருபையினால உங்களுடைய நல்ல மனசில் எனக்கு டிவி ப்ரோக்ராமை கொடுத்துருக்குறீங்க. நான் டிவி ப்ரோக்ராமை சந்தோஷமாக செய்கிறேன். அந்த ஊட்டியை சுற்றிலும் இருக்கிற படாத, என்னுடைய கால்படாத இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா உலகமே என்னை பார்த்து கொண்டிருக்கு, பல தேசங்களில் பார்க்குறாங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அன்றைக்கு நான் பட்ட பாடுகளெல்லாம் இன்றைக்கு பலன் அனுபவிச்சிட்ருக்கிறேன். எனக்கு குறையே கிடையாது. எனக்கு என்னுடைய அன்பின் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இவருடைய நாம எனக்கு வேறு இல்லை, எந்த எனக்கு ஒரு ஜாதி இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு ஜாதின்னு உங்களுக்கு தெரியாதனால ஜாதி வெறி கிடையாது. மல்லிகை பூவுக்கு ஒரே மனம்தான் இருக்கும். ஆனால் ஜாதி கதம்பத்தை பார்த்தீங்கன்னா பலமனம் இருக்கும், அழகான வாசனை வீசும். அந்த கதம்ப மலை தான் மாலை தான் என்னுடைய இனம் ஜாதி. என்னுடைய தமிழ் பேசுகிறேன் நான், என்னுடைய தேசப்பற்று எனக்கு உண்டு. இன்றைக்கு நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அனுதினமா. அதனால் பற்றுகள் உண்டு, ஆனால் அது வெறியாக எனக்கு மாறல. அதோட இந்த ஆண்டவர் பேரில் இருக்க பற்று இருக்குதே அது எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைய வரைக்கும் செய்கிறேன். கர்த்தர் இதை செய்யறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கிருபைகளை தந்திருக்கிறார் ஆண்டவர். நாங்கள் சந்தோஷமாக அந்த வீட்டிலேருந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அது பக்கத்தில் இன்னொரு மேரின்னு ஒரு பொண்ணு, அங்கே செவனன்னு ஒருத்தர் ஊழிய செய்துட்ருக்காரு, அவனுடைய முதல் மனைவி. இன்றைக்கி அந்த ஆள் சும்மா வந்துச்சு, இன்றைக்கி அந்த ஆள் அங்கே ஊழியம் செய்து படு. இன்றைக்கி படுக ஊழியங்கள் நிறையா விரும்பிட்டாங்க. அன்றைக்கு ஒரே ஒரு ஊழியக்கார் என்னுடைய மீனை திருடி போனவர், அது இன்றைக்கும் அங்கே எல்லாத்துக்கும் தெரியும். மலை மேலே மாடு மேய்ஞ்சாலும் ராணி தியாகராஜனுடைய மாடுன்னு தான் சொல்லுவேன். அநேக இடத்துல நான் சொல்லியிருக்கேன், மலை மேலே மாடு மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரன் பேரை சொல்லுவோம், என் பேரை தான் சொல்கிறாங்க, உங்கள் மூலமாக சொல்வாங்க. அவர் திட்டுறாரு எங்களை, அதுக்கே அங்கே அதுக்கு போகிற தமிழ் சபைக்குன்னு திட்டுறாரு. அதனால் நாங்கள் வரல, உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுடைய காணிக்கைக்காக நான் நன்றி சொல்கிறேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல செய்தி, அந்த முதல் நாள் நடந்த செய்தி. அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமாக போவேன் வருவேன், அதை பற்றி நான் நினைக்கலன்னா அவர் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம். அதுபோல் எங்கிட்ட வர்ற அநேக படுக பிள்ளைகள் போயிட்டாங்க, பரவாயில்ல. நான் ஆயத்தப்படுத்துகிறேன், அவர் முழுசும் அவரை முழுசும் கைடு பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வார செய்தியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், கேட்கணும். சரியா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே அநேக மக்கள் எனக்கு கிடைச்சாங்க. அநேக மக்கள் நான் அங்கே போய் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் மாற்றணும். எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. என்ன சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாத்தாங்க அற்புதம் நடக்கும். இந்த வேதத்தில் முழுசும் இப்போ நடந்துட்டுருக்கிறதெல்லாம் தெரியுது. ரொம்ப பேர் பரியாசம் கேலியும் பண்ணாங்க, இன்றைக்கும் சும்மா உள்ளத்தில் வேதத்தை நம்புகிறாங்க, வெளியில் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இயேசுசாமி வரமாட்டார் அப்படியே இப்படி அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உள்ளத்தில்
ஆண்டவருடைய எல்லாருடைய வாயிலும் பைபிள் தான் நடக்குது, பைபிள் காரி இன்றைக்கு நடக்குதுங்கிறது பொய் கிடையாது. அதனால மனசார முழுவதுமா ஏற்றுக்கொண்டாதான் நிச்சயமா இந்த கொரோனா நிறுத்தப்படும். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால முழுசுமா ஆண்டவருக்குள்ள யாராரு முதன்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம்தான் தலைமை ஏற்றுக்கொண்டாதான் மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால இதை ஆள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக பேசிட்டு இருக்கவங்களெல்லாம் விட்டுருங்க. இனி ஆண்டவரை குறித்து குறை சொல்லாதீங்க, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக காரியம் செய்யாதீங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொள்ளாதீங்க, சர்ச்சுங்களை இடிக்காதீங்க. இன்றைக்கி சர்ச்செல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, குடிகாரர்களுக்கு அந்த குடியை திறந்து விட்டுட்டீங்க, அவங்க எல்லாம் போய் ஆடு மாடுகள் மாதிரி எல்லாம் பரப்பிட்டாங்க, எங்கே சர்ச்சை திறக்கலை நீங்கள். அதுக்கு பதிலாக அதை அடைச்சிட்டு சபைகளை திறந்து விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் முழங்கால் யுத்தம் பண்ணுவோம், நாங்கள் ஆண்டவரோட போராடுவோம், எங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரும் வரும். உங்களை தான் முதல்ல ரட்சிக்க முடியாத ஜபம் பண்ணுவோம். சுகத்துக்காக வரல இப்போ நான் ஜபம் பண்ணுறது, தமிழ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கொரோனாக்காக ஜபிக்கலன்னு. கொரோனாவுக்காக ஜபிக்கிறது இல்லை, இந்த தேச ரட்சிப்புக்காக நான் ஜபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட உடனே பலன் வரும். கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரை இந்த வேலையிலும் கூட கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, இன்னும் என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பலையே ஆண்டவரே, இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளலையே ஆண்டவரே. கெட்டகாரிங்களா நாங்கள் போதிக்கிறோம், சினிமாவுக்கு போ, டிராமாவுக்கு போ, விவசாயம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, குடி களவு திருட்டு துன்மார்க்கமா நடன சொல்கிற அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நல்வழிப்படுத்துகிறத எங்கள் வேலை. அதுக்கு இயேசு தான் மூல காரணர். உங்கள் கிட்டே வரும்போது அதையெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க ஆண்டவரே. அதனால் எங்களுடைய ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே முதலாவதாக ஒவ்வொருவரையும் ரட்சிங்க, அதுக்கப்புறம் பரிபூர்ண சுகத்தை தாங்க. சுகத்துக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் அழியும் பொழுது நானும் அழிவேன், எல்லாரும் சாகும் பொழுது நாங்களும் சாவோம், வேறு வழி இல்லை. ஆனால் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு, நாங்கள் கடந்து போவோம். அதற்குள்ளாக இந்த ரட்சிப்பைக்கான அவளோடு காத்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிற, இதுக்கு உதவி செய்கிற, பேசுவதற்கு உதவி செய்கிற அன்பான பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதி. நோய் நொடி வரக்கூடாது ஆண்டவரே, கஷ்டங்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. என்னை ஊக்குவிக்கிற இந்த அன்பான பிள்ளைகள், காணிக்க அனுப்புகிற மக்களை ஆசீர்வதிங்க. இதை எடுத்து கொடுக்கிற கேமராமேன் ரமேஷ்காக செபிக்கிறோம், சொன்ன நேரத்தில் வந்து எடுத்து கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இதற்கு உதவி செய்கிற எல்லா மக்களை ஆசீர்வதி. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுடைய பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை ஆண்டவரே, எத்தனையோ நல்ல காரியங்கள் தடையா இருக்கிறது. உணவில்லாமல், உடையில்லாமல், போஷாக்கு இல்லாதபடி வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவைகளெல்லாம் சந்தியுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.